ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, புரட்டாசி மாதம் வந்து நிறைய பேர் வந்து நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதில் வந்து நிறைய பேர் புரட்டாசி மாதம் வந்து பெருமாள் உகந்த நாள், அதனால் வந்து அந்த டைமிங்கில் நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து நிறைய அறிவியல் சார்ந்த உண்மையும் இருக்குது, ஆன்மீக ரீசனும் இருக்கும். நம்மளோட முன்னோர்கள் வந்து இது வந்து நம்ம செய்யணும், புரட்டாசி மாதம் வந்து நான்வெஜ் சாப்பிட்றதுனால நம்மளுக்கு என்ன இஷ்யூஸ் வரும், அதுக்காக வந்து அவங்க அந்த அறிவியல் காரணத்துக்காகவும் ஆன்மீக காரணத்துக்காகவும் தான் நம்மளை வந்து நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது என்னங்கிறது இந்த அந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்சதை வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த புரட்டாசி மாதம் என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுக்கு வெயிலும் அடிக்காது, மழையும் ரொம்ப அடித்து பெய்யாது. அப்பப்போ வந்து வெயில் அடிக்கிற மாதிரி இருக்கும், திடீர்னு பார்த்தா மழை அடிக்கிற மழை பெய்கிற மாதிரி இருக்கும். இப்படி நம்மளுக்கு வந்து இருக்கிறனால நம்மளுக்கு ஏற்கனவே ஜூன் ஜூலைலாம் ஃபுல்லாக வெயிலாக இருக்கும். அந்த வெயில் ஏற்கனவே அடிச்சுட்டு பூமி வந்து ரொம்ப சூடாக இருக்கும். அந்த வெப்பத்தில் வந்து நம்மளுக்கு இந்த புரட்டாசி மாதம் வந்து மழை அப்பப்போ பெஞ்சிட்டு போகிறனால என்ன ஆகும் அப்படின்னா, பூமி வந்து வெப்பம் வந்து சூடு வெளியில் வரும். சூடு வெளியில் வரதுனால நம்மளுக்கு வந்து கிளைமேட் வந்து நம்மளுக்கு உடலோட மோசமான உஷ்ணத்தை வந்து இது உருவாக்கும். இந்த புது மழையால் வந்து நம்மளுக்கு நிறைய பேருக்கு காலரா, ஹைபடிஸ் ப்ராப்ளம், தொற்றுனா வரும். இந்த டைமிங்கில் நம்மளுக்கு வந்து அசைவம் சாப்பிட்டோம் அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு வந்து உஷ்ணத்தை ரொம்ப அதிகமப்படுத்தும். அதே மாதிரி செரிமான பிரச்சனையும் வரும். அந்த டைமிங்கில் வந்து நம்ம வந்து புரட்டாசி மாதம் வந்து நம்ம அசைவம் சாப்பிட்டோம்னா இது இந்த பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நம்மளோட முன்னோர்கள் வந்து புரட்டாசி மாதம் வந்து அசைவம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க. இப்படி சரியாக பெய்யாத மழையும் உடல் சூடும் காரணமாக வந்து நம்மளுக்கு வந்து சளி, இருமல் வரும். சில பேருக்கு தொற்று கிருமிகள் காரணமாக வயிற்றுப்போக்கு பிரச்சனை கூட வரும். அதனால தான் வந்து இப்போ இந்த டைமிங்கில் வந்து நார்மலாக இருக்கவங்க சாப்பிட்டாலே நம்மளுக்கு வந்து உடல் சூட்டு காரணமாக வந்து நிறைய வயிற்றுப்போக்கு பிரச்சனை வரும். இதில் வந்து கன்சீவாக இருக்கவங்களுக்கு என்ன அப்படின்னா, நார்மலாகவே நம்மளுக்கு வந்து மலச்சிக்கல் ப்ராப்ளம், அப்புறம் வந்து ஒரு சில பேருக்கு வந்து கன்சீவாக இருக்கவங்களுக்கு பிரச்சனை இருக்கும். இந்த டைமிங்கில் நீங்கள் வந்து நான்வெஜ் அதிகமாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நார்மலாக இருக்க பீப்புளை விட வந்து கன்சீவாக இருக்கவங்களுக்கு அதிக பிரச்சனை வரும். அதனால் வந்து மாசமாக இருக்கவங்க வந்து குழந்தை பெற்றுக்க போகிறவங்க வந்து இந்த டைமிங்கில் வந்து நான்வெஜ் எடுக்கிறத அவாய்ட் பண்ணுங்கள். அடுத்தது வந்து நான் இதில் அறிவியல் சார்ந்த உண்மையை சொல்லிட்டேன், அடுத்தது வந்து நான் ஆன்மீக சார்ந்த உண்மையை நான் வந்து சொல்கிறேன். என்ன அப்படின்னா, ஒவ்வொரு ராசிகள்லேயும் இந்த சூரியன் வந்து வர்றது ஒரு மாதம், அந்த மொத்த ராசிகளில் மொத்தம் 12 ராசி சொல்லுவாங்க ஜாதக ரீதியாக. அதில் வந்து 6வது ராசி வந்து கன்னிராசி. கன்னிராசிக்கு அதிபதி வந்து புதன் சொல்லுவாங்க. அந்த புதன் வந்து விஷ்ணுவோட சொரூபம்னு சொல்லுவாங்க. அந்த காக்கும் கடவுள் வந்து விஷ்ணு, வந்து அதுக்கு உரிய கிரகம் வந்து புதன் சொல்லுவாங்க. அந்த டைமிங்கில் வந்து நம்ம புரட்டாசி மாதம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் வந்து நிறைய பேர் சனிக்கிழமை விரதம் இருந்து வந்து கோயிலுக்கு போவாங்க, சாமிக்கு படைப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. நிறைய பேர் திருமலை கும்பிட்றவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வருஷத்தில் 12 மாதத்தில் 11 மாதம் அவங்க எப்படி நான்வெஜ் சாப்பிட்டாங்கன்னு தெரியாது. ஆனால் புரட்டாசி மாதம் வந்து திருமலை கும்பிட்றவங்க வந்து கண்டிப்பாக வந்து நான்வெஜ் எடுத்துக்க மாட்டாங்க. இது வந்து ஆன்மீகம் சார்ந்த உண்மை. ஏன்னா அந்த டைமிங்கில் வந்து அவங்க விரதம் இருந்து சாமி கூப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களோட பிரச்சனையெல்லாம் அவங்க நினச்சதெல்லாம் நடக்கும், சால்வ் ஆகும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த புரட்டாசி மாதம் சனிக்கிழமை தான் வந்து சனி பகவான் வந்து பிறந்த நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்து சனி பகவானுக்கு ஏதாவது தோஷம் நிவர்த்தி பண்ணணும், ஜென்ம சனி அஷ்டமத சனி நடந்துச்சு அப்படின்னா இந்த சனிக்கிழமை போய் தான் அவங்க வந்து கோயிலில் போய் விளக்கேற்றுவாங்க. அதே மாதிரி பெருமாளை கும்பிட்றவங்கள வந்து சனிக்கிழமை தான் கோயிலுக்கு போவாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து சனிக்கிழமையை வெறுத்து ஒதுக்குவாங்க. அந்த சனி பகவான் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, விஷ்ணுகிட்ட, இந்த புரட்டாசி மாதம் வந்து இந்த ஒவ்வொரு சனிக்கிழமையும் உங்களை நினச்சி வேட்டுறவங்களுக்கு வந்து நான் எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டேன், அவங்களோட அஷ்டமத்து சனி ஜென்மத்து சனி இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு வந்து குறையிறது வந்து குறையும் அப்படின்னு சொல்லிட்டு, சனி தோஷம் வந்து எல்லாத்துக்குமே ஃபுல்லாகவே வந்து நிவர்த்தி பண்ண முடியாது, கொஞ்சம் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு சனி பகவான் வந்து சொன்னதுனால அந்த புரட்டாசி சனிக்கிழமை வந்து எல்லாருமே வந்து விரதம் இருந்து பெருமாளுக்கு கும்பிடுவாங்க. அடுத்தது வந்து இது பெருமாளுக்கு மட்டும் உகந்த நாள் கிடையாது, சிவனை வந்து கும்பிடுவாங்க. சிவபெருமான் வந்து இந்த டைமிங்கில் பௌர்ணமி அன்னைக்கு வந்து காலையிலே, மதியம், அடுத்தது வந்து ஈவினிங் மூணு டைம் கும்பிடுவாங்க.
காலையில் நம்ம வந்து விரதம் இருந்து சாமி கும்பிட்டோம் அப்படின்னா முற்பிறவில் நம்ம செஞ்ச பிற பாவம்லாம் வந்து தொலையும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மதியம் அந்த 12 மணிக்கு அந்த புரட்டாசி மாதம் அந்த பௌர்ணமி டைமிங்கில் கும்பிட்டோம் அப்படின்னா இந்த முற்பிறவியில் நம்ம செஞ்ச பாவமும் இந்த பிறவியில் நம்ம செஞ்சிட்ருக்க பாவமும் வந்து குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க. நைட்டு பூஜையில் வந்து நம்ம வந்து விரதம் இருந்து சாமி கும்பிட்டோம் அப்படின்னா 7 பிறவிக்கு நம்ம செஞ்ச பாவம் வந்து தொலையும்னு சொல்லுவாங்க. ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. ஏன்னா வந்து அப்படின்னா உலகத்தில் இருக்க எல்லாருமே வந்து பாவம் செஞ்சுக்கிட்டு வந்து இப்படி நம்ம வந்து பரிகாரம் செஞ்சால் வந்து கம்மியாகும் அப்படின்னா உலகத்தில் வந்து யாருமே நல்லவங்களாக இருக்க முடியாது. ஆனால் வந்து நம்ம இந்த புரட்டாசி மாதம் சனிக்கிழமை வந்து பெருமாளை கும்பிட்றவங்களுக்கு வந்து அவங்க நினச்சது எல்லாமே நடக்கும். அதே மாதிரி சனி பகவானோட அவரோட அஷ்டமத்த ஜென்ம சனியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும் அப்படிங்கிறது ஆன்மீக சார்ந்த உண்மை. அதே மாதிரி சிவனை கும்பிட்றதும் வந்து நம்மளுக்கு அந்த டைமிங்கில் சிவனோட அந்த பௌர்ணமி அன்னைக்கு நம்ம சிவனை கும்பிட்டோம் அப்படின்னா நம்மளோட பிறவி பலன் நம்ம வந்து செஞ்ச பாவம் எல்லாம் கம்மியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஆன்மீகம் சார்ந்த உண்மைங்க. அடுத்தது சரி, இதில் நான் அறிவியல் சார்ந்த உண்மையும் சொல்லிட்டேன், ஆன்மீக சார்ந்த உண்மையும் சொல்லிட்டேன். சரி, இந்த டைமிங்கில் வந்து சூடு அதிகமாக இருக்கிறதுனால நம்ம என்னென்ன ஃபுட்டு வந்து சாப்பிட்டா நம்மளோட வந்து சூட்டை கம்மி பண்ணலாங்கிறத நான் வந்து அடுத்தது சொல்கிறேங்க. நம்ம பொதுவாக இந்த புரட்டாசி மாதம் வந்து பெருமாள் கோயிலுக்கு போகும்போதும் சரி, மற்ற டைமிங்கில் நம்ம பெருமாள் கோயில் போனாலும் நம்மளுக்கு வந்து அங்கே என்ன கொடுப்பாங்கன்னா தீர்த்தம் வந்து இந்த துளசி தான் கொடுப்பாங்க. அந்த துளசி தீர்த்தம் ரொம்பவே நல்லது. நம்ம கோயிலில் போய் தான் இதுக்காக தீர்த்தத்தை நம்ம குடிக்கணும் அப்படின்னு இல்லை. கோயிலுக்கு போகிறவங்க வந்து கோயிலில் தீர்த்தம் வாங்கி குடிச்சிக்கலாம். இல்லை வீட்டில் கூட நீங்கள் துளசி தீர்த்தம் ரெடி பண்ணி குடிக்கலாம். இது உடம்போட சளி இருமல் அப்புறம் நம்ம உஷ்ணம் எல்லாத்தையும் போக்கும். அடுத்தது வந்து நம்ம சூடு தணிகிறதுக்கு அந்த டைமிங்கில் இந்த மந்த் வந்து நிறைய வாட்டர் வந்து எடுத்துக்கலாம். நிறைய வாட்டர் எடுத்துக்கிறனால நம்மளோட உடம்பு சூடு வந்து ரொம்ப கம்மியாகும். அடுத்தது வந்து ரொம்பவே வந்து சூப்பரான ஒரு ரெசிபி என்னென்னா மோருங்க. மோர் வந்து இந்த டைமிங்கில் நம்ம வெயில் காலத்துலேயும் சரி, வெயில் காலத்தில் கூட நம்ம வந்து கொஞ்சம் நம்மளோட சூடு வந்து உஷ்ணம் அதிகமாகாது. ஆனால் இந்த புரட்டாசி மாதத்தில் வந்து நம்மளுக்கு வந்து உடல் சூடு வந்து ரொம்ப உஷ்ணமாக இருக்கும். நம்ம மண்பானையில் செஞ்ச மோர் வந்து ரொம்பவே நல்லது. அடுத்தது வந்து வெந்தயம் எடுத்துக்கோங்க. நிறைய பேர் வெந்தயம் ஊற வச்சு சாப்பிடுவாங்க, இல்லை வெந்தயம் வந்து சும்மா வாயில் போட்டு தண்ணி எடுத்து குடிப்பாங்க. இந்த வெந்தயம் வந்து நம்ம எவ்வளோக்குள்ள சாப்பிட்றோமோ நம்மளோட ஹீட்டை வந்து அதை கம்மி பண்ணும். அடுத்து இது நிறைய பேருக்கு தெரியும், பாதாம் பிசின்னு சொல்லுவாங்க. பாதாம் பிசின் என்ன பண்ணுங்க அப்படின்னா நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் வந்து நிறைய பேர் அந்த பிசினாவும் சாப்பிடுவாங்க, தண்ணியும் சேர்த்து குடிப்பாங்க. நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது தெரியும். இது நம்மளோட உடம்பு சூட்டை வந்து ரொம்பவே கம்மி பண்ணும் பாதாம் பிசின். அதை கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். அடுத்தது வந்து வெள்ளரிக்காய். வெள்ளரிக்காய் வந்து நம்மளோட உடம்பு சூட்டை ரொம்ப கம்மி பண்ணணும்னு நிறைய பேருக்கு தெரியும். இந்த வெள்ளரிக்காய் கூட நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து இதில் நம்மளோட அறிவியல் சார்ந்த உண்மையை நான் சொல்லிட்டேன், ஆன்மீகம் சார்ந்த உண்மையும் சொல்லிட்டேன். நம்ம அதே மாதிரி இந்த மந்த்து வந்து என்னென்ன சாப்பிட்ணுங்கிறது நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து நான் ஆன்மீகத்தை பற்றி நான் சொல்ல வரல. இதில் வந்து அறிவியல் பூர்வமாக நம்மளுக்கு உள்ளதை வந்து நம்மளோட முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இதை வந்து நிறைய பேர் வந்து ஆன்மீகம் பிடிக்காதவங்க வந்து என்ன கோயிலுக்கு போனால் தான் புரட்டாசி மாதம் வந்து அதுக்காக தான் வந்து நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்காங்களா அப்படின்னு நிறைய பேர் ஆன்மீகத்தை ஒதுக்குறவங்க வந்து அதை வந்து பெரிய விஷயமாக எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் ஆன்மீகத்தில் இருக்க ஆன்மீகம் சார்ந்து சாப்பிட்றவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து புரட்டாசி மாதம் எதுக்காக வந்து நம்ம நான்வெஜ் எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது. கோயிலுக்கு போகிறனால தான், நம்ம வந்து திருமலை கும்பிட்றதுனால தான் வந்து புரட்டாசி மாதம் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க. இதில் வந்து நான் எனக்கு தெரிஞ்ச உண்மையை நான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு சில விஷயம் வந்து நிறைய பேர் தெரியாமல் இருக்கலாம், ஒரு சில பேர் வந்து நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கலாம். இது தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ நான் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிட்டு ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். நீங்கள் இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஒரு புது யூஸ்ஃபுல்லான வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை பை ஃப்ரெண்ட்ஸ்.